ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முகில் டிவி. இன்னைக்கு உலகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 37 லட்சத்தை தாண்டி இருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டுமே 40,000 மேலே, தமிழ்நாட்டில் 4,000 மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து கொரோனா வைரஸுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிகமாகிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கொரோனா வைரஸுடைய தாக்கம் வந்து ஆரம்பத்தில் வர சமயத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்து முதியவர்களுக்கு அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இல்லாததுனால ரொம்ப அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சமீபத்தில் உள்ள ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, 120 கிலோ எடைக்கு மேலே உள்ளவங்களில் 1/5 வந்து கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள். ஸோ இதற்கு வந்து கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து தடுப்பூசி ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமையாக அது நிவர்த்தி அடையலை. இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, வந்து வைட்டமின் டி சத்து குறைபாடுகள் அதிகமாக இல்லாதவங்க, வைட்டமின் டி சத்து குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அவங்க அதிகமாக உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகளில் ஒரு 20 நாடுகளில் கொரோனா வைரஸால் யாரெல்லாம் இறந்துருக்காங்க அவங்களெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது, அவங்கள வந்து பரிசோதித்து பார்க்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வைட்டமின் டி குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வேகமாக உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய தகவலை சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்தில் இருக்கிற ஆங்கிலேய பல்கலைக்கழகம் அண்டு எலிசபெத் விக்டோரியா மகாராணியோட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஸோ இதில் உள்ள விஞ்ஞானிகள் தான் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வைட்டமின் டி சம்மந்தமான ஒரு உணவுப் பொருட்களை வந்து கொரோனா நோயாளிகளும் சரி மற்ற நார்மலாக உள்ளவங்களும் சரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின் டி சத்து உள்ள பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். சூரிய ஒளியில் வந்து வைட்டமின் டி சத்து வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து காலை நேரங்களில் வந்து சூரிய ஒளி வந்து நம்மளுக்கு படுற மாதிரி, நம்மளுடைய உடம்புல படுற மாதிரி நம்ம எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி மீன்களில் சூறை மீன், காளா மீன், காணாங்கெழுத்தி, சங்கரா மீன் போன்ற மீன்களில் வந்து வைட்டமின் டி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து காளா மீனில் வந்து அதிகமான வைட்டமின் டி சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து தானிய வகைகள், முட்டையுடைய மஞ்சள் கரு, ஆரஞ்சு பழச்சாறு, அதே மாதிரி காளான், பாலாடை கட்டி போன்ற பொருட்கள்லையும் வைட்டமின் டி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை வந்து கொரோனா நோயாளிகளும் சரி இல்லை வந்து நம்மளும் சரி அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கொரோனா நோய் வந்து அட்டாக் ஆகிற சமயம் வந்து அது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகமாக கொடுக்கும், உயிர்ப்பலி எதுவுமே வராது அப்படின்னு இங்கிலாந்து விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஸோ இதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து இன்றைக்கி சமூக இடைவெளியை நம்ம பின்பற்றுறோம், முகக்கவசம் அணிகிறோம், வீட்டுக்குள்ளே தனிமையாக இருக்கும், இது எல்லாம் போக இந்த வைட்டமின் டி சத்துக்கள் உள்ள அதிகமான பொருட்களை வந்து நம்ம நாள்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொரோனா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மையக்கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக வேறொரு வீடியோவில் வேறொரு அவேர்னஸான ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம். ஓகே, பாய், டேக் கேர்.